லதாவும் கார்த்தியும் பேசிட்டு இருக்கும் பொழுது மேத்யூ கார்த்திக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் சொன்ன அந்த விஷயம் கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் அப்படி என்ன சொன்னாருன்னா, கார்த்திக் கார்த்திக் லதா அந்த மோதிரத்தை அந்த குழிக்குள்ள நிஜமா போட்டாங்களப்பா, ஏன்னா இப்ப அந்த குழியை நான் தோண்டி பார்க்கும் பொழுது அந்த பிணத்துக்கிட்ட அந்த மோதிரம் இல்லப்பா, இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா உறுதியா தெரியுதுப்பா, எதுக்கும் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ஒரு ப்ரீவியூ பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது கார்த்திக் லதா கிட்டே பேசிகிட்டு இருக்கும் பொழுது லதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ராமுவை கொண்டது பேய் இல்லை, நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக், லதா ஏன் லதா இப்படி பண்ண, அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல லதா அப்படின்னு கார்த்திக் கேட்டதுக்கு லதா, ஆமாம் நாங்கள் சின்சியராக லவ் பண்ணந்தான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே உண்மைதான், ஆனால் இப்போ இந்த மோதிரம் எப்படி உங்கள் கைக்கு வந்ததுன்னு நான் சொல்லட்டா. ஒரு நாள் ஷேகர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அவர் கண்ணுக்கு ஒரு மோதிரம் தெரிஞ்சிருக்கு. நகைக்கு ஆசைப்பட்டு அந்த மோதிரத்தை அப்பா அவர் எடுத்து கையில் போட்டுக்கிறாரு. அந்த மோதிரத்தை அவர் அந்த கையில் போட்ட நாள்லேருந்து அவர் வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இதெல்லாம் இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் இருந்த அவர் மேத்யூ பார்க்க போகிறாரு. இப்போ மேத்யூ சொன்னது, இந்த மோதிரத்தை எடுத்த 7வது நாள் உங்கள் வீட்டில் ஒரு உயிர் போகும், அதனால இந்த மோதிரத்தை நீங்கள் ஒன்று யார்கிட்டயாவது கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா ஒரு இறந்த உடல் மேலே போட்டுடணும் அப்படிங்கிறது தான். மேத்யூ பார்த்துட்டு அடுத்த நாள் சேகர் ஆஃபீஸ்க்கு வராரு. நடந்தது எல்லாத்தையும் ராமுக்கிட்டையும் ஷெரின் கிட்டேயும் அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த கல்நெஞ்சம் பிடிச்ச ராமும் ஷெரினும் ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்னன்னா, இந்த மோதிரத்தை லதா கையில் போட்டு விட்டுட்டா அந்த பேய் லதாவோட உயிரை 7வது நாள் எடுத்துரும். இதுதானே அங்கே திட்டம் போட்ட மாதிரியே அன்னைக்கு நைட்டு அவர் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ பொய்கள் என்கிட்ட சொன்னதுக்கு கார்த்திக், என்னம்மா அவன் இப்படிலாம் பண்ணியிருக்கானா, சே இவன் இப்படிலாம் பண்ணுவேன் என்னால் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க முடியலம்மா, இந்த ராமும் ஷெரியும் சேர்ந்துட்டு எவ்வளோ பேய்கள் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட, இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்றா சிரிச்சிட்டு இருந்தப்பே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ தப்பு இருக்குன்னு, ஆனால் அது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுட்டு வந்து விடுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு கார்த்திக் லதா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குல தா அண்ணா என்ன அப்போ உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்ப உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை கேட்ட கார்த்திக், அம்மா என்னம்மா லதா உன்னை கொள்றதுக்கு நான் யோசிப்பேனாம்மா, நான் கூட புறக்காட்டியே ஒரு அண்ணன் மாதிரி தான் நான் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிறியம்மா. சரி நான் தப்பா நினைக்கல, அப்ப அந்த பேய் போய் சொல்லுமானே இல்லதா கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக், பேயா எந்த பேய்மா, அந்த பேய் என்ன சொல்லிச்சு உங்ககிட்ட அப்படின்னு கார்த்திக் கேட்டதுக்கு இல்லாதா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோதிரம் நம்ம அந்த பிணத்துக்கிட்ட போடும்போது நான் மயங்கி விழுந்தில்ல, அப்போ அந்த பேய் அந்த தேவதை என் கண்ணுக்கு முன்னந்து எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிச்சு. அது என்னன்னா, ராமும் ஷெரினும் இப்படி திட்டம் போட்டு இருக்கும் போது மூணாவது ஒரு நபர் உள்ளே வராரு. அவர் ஷெரின் கிட்ட பேரம் பேசுகிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனத நான் கேட்டுட்டேன், இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு ஷேர் கொடுக்கணும். ஷெரின் நீ தான் ரொம்ப வசதியான பொண்ணாச்சே, நான் கேட்குற அமௌண்ட்டை நீ கொடுக்கலனா உன்னையும் ராமுவையும் காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அந்த நபர் ராமுவையும் ஷெரினையும் மிரட்டுறாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஷேருக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த மூணாவது வந்த நபர் ராமு ஷெரின் இவங்க மூணு பேரும் என்னை கொலை பண்ண திட்டம் பண்ணாங்க. ஒவ்வொரு தாட்டியும் அந்த பேய் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த மோதிரத்தை உன் விரலில் எடுத்து போட்டுக்கோ உன் விரலை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னது என்னை கொலை பண்ணுறதுக்காக இல்லைன்னா என்னை இவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான். அந்த மயக்கம் தெளிஞ்சு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு சரியாக தூக்கமே வரல, இத்தனை நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, எனக்கு மனசு கேட்கல,
எவ்வளோ லவ் பண்ணியிருந்து என்ன கொலை பண்ண வராருங்கிற ஒரு இது எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இனிமேட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் யாரு யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு என் மனசில் தோண்டிகிட்டே இருந்தது. எந்த பேயை வச்சு என்ன கொலை பண்ண வந்தானோ அந்த பேயை வச்சு அவனை கொலை பண்ணணும்னு நான் அவனுக்கு வந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே அன்னைக்கு நைட்டு நான் ராமனை கொண்டுட்டேன். எல்லாரும் அடுத்த நாள் கேட்கும் பொழுது பேய் தான் கொண்டுச்சுன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். ஆனால் எனக்கு இது பத்தாதுன்னா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது ராமு மட்டும் இல்லை, மீதி இருக்க அந்த ரெண்டு பேரும் தான். அந்த பொண்ணு மாதிரி இருக்க ஆளுனால தான் நிறைய குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளங்கள் வருது. அந்த பொண்ணையும் அந்த மூணாவது நபரையும் சும்மாவே விடக்கூடாதுன்னா. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது கார்த்திக்கு மேத்யூ கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி சொன்ன அந்த விஷயம் கார்த்தியை தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, கார்த்திக் அன்னைக்கு நைட்டு நம்ம மோதிரம் போட்டலப்பா, அந்த மோதிரத்தை அந்த பிணத்துக்கிட்ட எங்கேயே காணும்பா. நேற்று நைட்டு தான் நான் போய் பார்த்தேன், எனக்கு என்னமோ தப்பாப்படுதுப்பா. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. நீயே லதாவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு மேத்யூ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த கேட்ட கார்த்திக்கு மேலெல்லாம் வேர்த்து போச்சு, கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே கார்த்திக், லதா லதா உனக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு நம்ம அந்த பிணத்துக்கிட்ட ஒரு மோதிரம் போட்டுலாமா, அந்த மோதிரத்தை எங்கே காணுமாம்மா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒன்று நடக்க போதுமா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு கார்த்திக் லதா கிட்டே சொன்னதுக்கப்புறம், லதா அண்ணன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணல, அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு லதா சொன்னதுக்கப்புறம் கார்த்திக், லதா நீ அந்த மோதிரத்தை கரெக்டாக பிணத்துக்கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டியாம்மா, நல்லா யோசிச்சுப்பாருமா, அந்த மோதிரத்தை தான் தூக்கி எறிஞ்சியா இல்லை வேற ஏதாவது போட்டுட்டியா, நல்லா யோசிச்சுப்பாருமா அப்படின்னு கார்த்திக் லதா கிட்ட கேட்கும்பொழுது, ஐயையோ அண்ணன் அது நான் நல்லா யோசிக்கவே இல்லைண்ணே, ரெண்டு மோதிர கழட்டினேன், ஒன்று தூக்கி போட்டேன், ஒன்று எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்தேன், அவங்க அது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையேண்ணே, நான் எந்த மோதிரத்தை அவசரத்தில் தூக்கி போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே அப்படின்னு லதா சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் உடம்புலாம் வேர்த்து போச்சு. என்னம்மா என்ன சொல்கிற, உன் புருஷங்கிட்ட கொடுத்தியா, ஐயையோ. இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மேலே ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம், கடகட கடகட கடன்னு சத்தம் கேட்குது. அந்த ரூமில் இருக்க எல்லா பொருட்களும் சரிஞ்சு கீழே விழுவுது. அந்த ரூமில் இருந்த கதவுகள் எல்லாம் டப்பட்ட பட்ட பட்ட அடிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த ரூம் இருட்டாகுது. அந்த ரூமில் இருந்த லைட் எல்லாம் அமிஞ்சி அமிஞ்சி எரியுது. அப்போ அங்கே வெள்ளையாக ஒரு உருவம் கார்த்திக் முன்னாடி வந்து நிற்கிது. அந்த உருவம் கார்த்திக்கோட பேண்ட் பேக்கெட்லேருந்து அந்த மோதிரத்தை எடுத்து அவனோட விரல்களில் போடுது. அப்போ அந்த உருவம் சொன்னது, துரோகியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களையும் கூட இருந்து புள்ளி பெருக்கிறவங்களையும் என்றைக்கும் விட்டு வைக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அந்த பேய் கார்த்திகை தலையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு போய் அவனை செவுத்துலேயே இடித்து தூக்கி கீழே போடுது. அப்போ லதா கார்த்திகை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே, அந்த மூணாவது நபர் யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சா, கூட பிறந்த அண்ணன்னு சொன்ன, இப்போ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க, சாவுடா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அந்த பேய் கார்த்திகோட உடம்புல உள்ள எல்லா எலும்புகளையும் சுக்குநூறாக உடைச்சி அவனை அந்த இடத்துலையே கொன்னுடுது. கார்த்திக் இறந்து ரொம்ப நாள் கழிச்சு லதா அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அங்கே போய் சரியாக ஒரு மணி நேரத்தில் அந்த ரூமில் உள்ள எல்லா பொருட்களும் ஆட ஆரம்பிக்குது. அங்கே இருந்த கதவுகள் எல்லாம் படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ லதா, லக்ஷ்மி நீங்கள் தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நான் நம்பிக்கையாக நினச்சவங்க எல்லாமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு யாருமே தெரியாது, நீ ஒரு பேயாக இருந்த நீ என் கண்ணுக்கு தேவதையாக தெரிஞ்சு எனக்கு உதவி பண்ணியிருக்க, இதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மிக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த நாள் அன்னைக்கு நைட்டு ஷெரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க.
தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ரூம்ல இருக்க லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்ப தூக்கத்துல இருந்து கலைஞ்ச ஷெரீன் தண்ணி குடிக்கலான்னு ஹாலுக்கு போறாங்க. அப்ப அவங்க ஒரு பொருள் மின்னிட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அது என்னன்னா அந்த மோதிரம். அடுத்தது என்ன நடக்க போகுது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பேய் அந்த ஷெரீனை எப்படி ராமுவையும் கார்த்திக் கொன்னதோ அதே மாதிரியே கொன்னுடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மியோட எபிசோட் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தி பை ஃப்ரம் டேர் டு ஸ்கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.